பன்னெண்டு மணிக்கு இந்த 1.5 லட்சத்தை பேங்க்ல கட்டினா வேலு குண்டே விடுவானே. டேய் குழந்தை சாமி, முதல்ல எனக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் பேங்க் கட்டு. டேய் உனக்கு என்ன பண்ணடா, நான் கட்டணும்? என் டீ கடை எரிச்சு நாசமாக்கணும்ல, அதுக்கு 50,000 ரூபாய் கட்டு. மூஞ்சி முகரையும் பாரு, நீ தானா ஊத்து ஊத்துனே எடுத்து ஊத்துனே எரிஞ்சு சாப்பிடலாம் போச்சு. தண்ணி இல்லடா எடுத்து ஊத்த சொன்ன. நீ ஏன் தண்ணி மண்ணி ஒரே மாதிரி கேன்ல வச்சிருந்தா? நீ கூட டீசலும் பெட்ரோலும் ஒரே மாதிரி டேங்க்ல வச்சிருக்க. என்ன ராஸ்கல், நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன். அன்னைக்காச்சு கன்பீசன்ல கடை எரிச்சேன், இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருவேன். ஆமா, என்ன கொளுத்திருவே? நீ கொளுத்தி கொலை பண்ணிருவோன்னு இன்னைக்கு. கற்பழிப்பு இந்த மாதிரி அவங்க வாயாலேயே சொன்ன வாக்கு மூலம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐல குடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னே. சிபிஐல குடுத்து பணம் வாங்குவியா? ஆமா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு பணம் வாங்க போறேன். நீ தான் அவனை கொலை பண்ண போறதா வாக்குமூலம் கொடுத்துருக்கல? நான் அவனை கொலை பண்ண மாட்டேன்ல. நீ பண்ணலாம் என்ன? நான் அவனை 4 பேர்த்த வச்சு போட்டு தள்ளிட்டு நீ தான் பண்ணதாக சிபிஐல குடுத்து 1 லட்ச ரூபாய் பணம் வாங்கிருவேன்ல. இப்ப என்னடா பிளான் இருக்கு? நீ கவர்மெண்ட் குடுக்கிற 1 லட்ச ரூபாய் பணத்தை நீ கொடுத்தனா இந்த செல்போனை குடுத்து நான் போயிட்டே இருப்பேன்ல. அப்படி என்னுடைய 50,000 வாங்கி கொடுங்க சார், உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் தரேன் சார். ஆமா, அப்ப 1.5 லட்ச ரூபாய் சேர்த்து. இங்க வரா, இது பட்ட பகல் கொல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது நல்லா இல்ல. நீ கொலை பண்ணல, நான் 4 பேர் வச்சுக்கிட்டு உனக்கு தோழிய முடிச்சு.